வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சென்னையில் நடக்க டெஸ்டோட டே டூவோட அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் இங்கிலாந்து தான் பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க. நேற்றைய விட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டீமோட ஒரு ரெண்டு ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜோ ரூட் வந்து நேற்றுக்கே ஒரு 100 போட்டாப்பில், இன்றைக்கி ஒரு 200 போட்டாப்பில். அந்த பக்கம் பென் ஸ்டோக்ஸு T20 மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண இறங்கி அடிக்கிறது என்ன, ஃபீட்டை யூஸ் பண்ணி வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஸ்லாக் ஸ்வீப் அந்த மாதிரி கிழிச்சு கிடாதுலாரு. அஸ்வின், நதீம், வாஷிங்டன், சுந்தர் எந்த ஸ்பின்னரையும் விட்டு வைக்கல, எல்லாரும் ஓவர்லையும் இறங்கி பென் ஸ்டோக்ஸ் சிக்ஸ் அடிச்சு அந்த டீமை இன்னும் செம்ம டாமினேட்டாக கொண்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபால்ஸான ஷாட் ஆடி தான் வந்து நதீமுக்கு வந்து விக்கெட்டே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜோ ரூட் வந்து 100 டெஸ்ட்டில் 100 அடிச்சது பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு மேன், அதாவது இவர் தான் முதலாளாம், 100 டெஸ்ட்டில் 200 அடிச்சிட்டாரு. அவர் ஆன ஸ்டோக்ஸ்லாம் பார்க்கவே வேற லெவல் இருந்துச்சு. அதுவும் 195லேருந்து 200 போகும்போது சேவாகுமார் ஒரு ஸ்டைலில் செம்மையான ஒரு சிக்ஸு. அப்புறம் இந்தியன் பவுலிங் யூனிட்டை பொறுத்தவரையும் ஸ்பின்னர் வந்து ஒழுங்காக போடல அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பெட்டராக போட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க ஃபீட்டை யூஸ் பண்ணி அந்த எடுத்த சான்சஸ் வந்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ்லாம் 5 பாலுக்கு ஒரு வாட்டி இறங்கி வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு T20 மாதிரி. ஸோ அதனால் இந்தியன் பவுலருக்கு சுத்தமாக சான்ஸே இல்லை ஸ்பின்னர்ஸ்க்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டாங்க அந்த பேட்ஸ்மென்ஸ் ரெண்டு பேருமே, பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஆப்வியஸாக ஜோ ரூட். இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் பவுலரில் ஒருத்தர் ரொம்ப நல்லாவே போட்டாருன்னு சொல்லலாம். நேற்றுக்கு அன்லக்கியாக இருந்தவருக்கு இன்றைக்கி 2 ஸ்டிக் எடுத்தார், 2 ஸ்டிக்கும் வேற லெவல் இருந்துச்சு. பட்லருக்கு வந்து அப்படி கதிகலங்க விட்டார். அப்புறம் ஆர்ச்சர் வந்து நின்னவுடனே ஸ்டிக்கு அப்படியே தனியாக பறந்துட்டு போச்சு. கண்ணு கிட்ட போகிறதுக்கு சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி எதை சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்தியாவோட பவுலிங் இருந்துச்சு. ரன்னெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 500 ரன்னுக்கு மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நதீம் ஒரு 2 விக்கெட், ஈஷான் சர்மா 2 விக்கெட், தென் பும்ராக்கு விக்கெட் வீடல, அஸ்வின் ஒரு விக்கெட் எடுத்தார். அந்த டீமில் போப் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு 30 ரன் அவர் பங்கு அடிச்சிட்டாரு. அந்த டீமில் வந்ததுனால அந்த லாரன்ஸ் மட்டும் தான் ஒழுங்காக இல்லை. பட் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து தமிழ்நாடு சினிமாவில் ரொம்ப நல்லா ஆடுவாப்பில், அந்த லாரன்ஸ் வந்து ஒழுங்காக ஆட மாட்டார். மற்றபடி எல்லாருமே அவங்களோட கணிசமான பங்களிப்பு கொடுப்பாங்க. அதுலேயும் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோ ரூட் வந்து சொல்லியாகணும். 200 ரன், 218 ரன், இப்போ 555க்கு 8 விக்கெட் போயிருக்கு. இதுக்கு மேலேயே அவங்க டிக்ளேர் பண்ணாமல் ஆடிக்கிட்டே இருக்காங்க, என்ன பிளான் அப்படின்றத எனக்கு ஒன்றும் புரியல அவங்க வச்சிருக்கிறது. ஸோ இந்தியாவை இன்றைக்கி லாஸ்ட் செஷனில் மட்டும் கொஞ்சம் விக்கெட் எடுத்தாங்க, மற்றபடி இந்தியாவுக்கு இன்றைக்கி ஒன்றுமே ஒழுங்காக கிடைக்கல. இந்தியா அந்த மேட்சை முடிஞ்சளவுக்கு ட்ராப் பண்ண தான் இனிமேல் பார்க்கணும். இனிமேல் ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஒன்று இங்கிலாந்து ஜெயிப்பாங்க, இல்லைனா அந்த மேட்ச் ட்ராவோம் அப்படின்றத நான் இப்போ இங்கே இப்போவே சொல்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் உங்கள் கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். டாடா பை பை, சி யூ.